ஒரு 2 டைம்ஸ் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற அரிசி எல்லாமே போயிடும். வாங்க இதில் நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு பார்க்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள். நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கோம், அதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள் நம்ம மசாலாலாம் போட்டு பூண்டு வெங்காயம்லாம் போட்டு ஊற வச்சிட்டோம். இது ஒரு 1/2 hour நம்ம ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேனில் போட்டுக்கலாம். பாருங்கள் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம பரட்டி வச்ச ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். அந்த சைடு ஃபுல்லாக ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளுக்கு போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதோ நம்மளோட ஷீலா மீன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.